ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின், அதாவது என்னுடைய வீடியோவில் அடுத்தவங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன செட்டிங், எப்படி பண்ணணும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து புதுசாக போடக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த பெர்மிஷன் வந்து நம்ம வந்து அதை அப்படியே டிசேபிள் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நம்மளுடைய வீடியோவிலேருந்து அடுத்தவங்க வந்து ஷார்ட்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சில பேருக்கு விருப்பம் இருக்காது நம்ம வீடியோவில் வந்து அடுத்தவங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து போடுறதில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் studio.youtube.com அந்த மாதிரி கொடுத்து க்ரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறதுனா சும்மாவே யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அப்லோட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். டைட்டில் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய வந்து வரும். இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷோ மோர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் ஒன்று என்ன இருக்கும்னா ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு மூணு விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் மூணில் எது வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங், அதாவது என்னுடைய வீடியோலேருந்து அவங்க வந்து ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அது வந்து ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோ பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறோம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸிங், அதாவது ஆடியோ மட்டும் அவங்க வந்து ரீமிக்ஸிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் அலோ ரீமிக்ஸிங், அதாவது ஆடியோவும் சரி வீடியோவும் சரி யாருமே வந்து ரீமிக்ஸிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த யாராலையுமே நம்மளுடைய வீடியோலேருந்து ஒரு பார்ட்டை வந்து ஷார்ட்ஸில் வந்து போட முடியாது, அவங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து காமிக்காது. இல்லை உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒன் கொடுக்கலாம், அல்லது ரெண்டாவது இருக்கிறத கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லை வீடியோ, ஸோ அந்த வீடியோவில் கூட நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பர்மிஷனை கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறது நான் வந்து ஜஸ்ட் ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லேயே நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் இருக்கும். நமக்கு எந்த வீடியோவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோ பக்கத்துலேயே ஒரு த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்க்கும்போது மேலே ஏதாவது எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கீழே நமக்கு வந்து மோர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு டேக்ஸ் ஷார்ட்ஸ் ரிமிக்ஸிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் நமக்கு அந்த ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் அது ஷோ ஆகுது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் நான் கொடுத்துருக்கிறது இல்லாமல் டோன்ட் அலோ ரீமிக்ஸிங் அப்படின்னா நம்ம இதை வந்து கொடுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து கொடுக்கலாம், எது வேணுமோ அதை வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு பேக் வந்துட்டு திரும்ப பேக் வந்துட்டு நம்ம இந்த சேவ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா அப்படியே அது வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுத்த வீடியோவுக்கும் அந்த பெர்மிஷன் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது தேவை இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.